ஹாய், ஹலோ, வணக்கம். அடுத்தது வந்து தீபாவளியை நோக்கி தாங்க ரசிகர்களுடைய மனநலம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ கூடுதலாக வந்து துல்கரும் ரேஸுக்கு வந்துட்டாரு. எஸ், இருந்தாலும் நேற்று ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படத்தின டிரெய்லர் வந்து எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜனனி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இப்போ எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆமாம், லைக் ஆனால் ரியல் ஸ்டோரி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்னால அது தேட்டில் போய் பார்க்க முடியுமா எனக்கு பர்சனலி டிஸ்டர்ப் ஒரு மாதிரி இதாக ஃபீல் ஆகும், எமோஷனலாக இருக்கும் தோணுது யோசித்தேன். பட் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், நானும் அதை இவ்வளோ எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னால் அவங்க வந்து ரொம்ப இதோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரெய்லரோட சக்ஸஸ் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எதையுமே வெளியே அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. நாங்கள் எப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ஓவர் ஹைப் கொடுக்காதனாலேயே நம்ம வந்து அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தோம். பட் ட்ரெய்லர் வந்து உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. மேக்கிங் வைஸ் அவங்க அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதம் இருக்குல்ல, ஒன்று ஆர்மி, இன்னொன்று அவருடைய ஃபேமிலி. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது பார்க்கும்போது. எமோஷன் அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பேட்ரியாட்டிசமாக இருக்கு. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சோ இல்லை. சரத்குமார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் அப்பப்போ அந்த இதுக்குள்ள போயிட்டு வருவாங்க. அர்ஜுன் சார் வந்து நோ, வேற எதுவும் கிடையாது. இப்ப வந்து அப்படியே பயங்கரமா வேற மாதிரி ஆயிட்டாரு. சோ நான் டாபிக் உள்ள திருப்பி வரேன். இது அது எனக்கு முக்கியமா வந்து இவரோட பர்சனல் லைஃப் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ காமிச்சாங்க பாருங்களேன், அங்கே நம்ம மூவ் ஆயிட்டோம். பர்சனலி வி ஆர் இன்டு த ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ரியல் வீடியோ அதை பார்த்துட்டு அவர் குழந்தையோட இருக்கிறது அதுவும் பார்த்தோன்னே அது எமோஷனலா ஒரு கனெக்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மைதான். ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸரை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப நிறைய மெனக்கெட்டிருக்காரு, அது தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. கண்டிப்பாக அந்த மெச்சூரிட்டி தெரியுது ஆக்டிங்கில். எஸ், கண்டிப்பாக அதில் வந்து 50% வந்து இயக்குநருக்கும் கொடுக்கணும். ஆமா, சினிமாட்டோகிராஃபி ஏன்னா பார்க்கும் போதே அவ்வளோ இதுவா இருக்கு, விஷுவல்லி அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். நான் வந்து கண்டிப்பா தீபாவளிக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்றேன். இது வந்து நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், அமரனுக்கு தான் ஸ்கிரீன்ஸ் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ள இருக்கு அந்த படம் சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தூண்டிருக்குன்னு தான் சொல்லணும். பிளஸ் நிறைய லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. எஸ்கேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றது. தமிழ், தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம் அமரன். எஸ், அண்ட் பாப் ஒரு பக்கம் அமரன், நம்ம இன்னொரு பக்கம் வந்து லக்கி பாஸ்கர் பற்றி நீங்கள் முழுசாக பேசலை. ஆமாம், அவருக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தேன். ஆமாம், ஸோ லக்கி பாஸ்கர் யா, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்கு. கண்டிப்பாக பார்க்கும் போதே இந்த ட்ரெய்லர் வந்து ஏதோ ஒரு ஒரு இது இருக்கு அப்படின்னு, ஒரு ஸ்கேம், ஒரு அதே ரொம்ப ஜோவியலாக ஒரு ஃபன்னாக அப்படி சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. எப்பவுமே இந்த கொள்ளையடிக்கிது, பேங்கை கொள்ளையடிக்கிது, திருட்டுத்தனம் பண்ணுறது, அதுவும் நடந்த உண்மை சம்பவங்களை மையம் வச்சு எடுக்கிறது எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஹாலிவுட் நிறையா வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து முன்னாடியே மற்ற லாங்குவேஜில் விட்டுருந்தாங்க, மலையாளத்தில் விட்டுருந்தாங்க, தமிழில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் தமிழில் ப்ரொமோஷனுக்கு வந்து துல்கர் வந்திருந்தார் நேற்று. ஸோ அவர் இந்த இந்த தீபாவளிக்கு நிறைய படம் வருது, அப்போ மற்ற படங்களையும் அவர் அட்ரஸ் பண்ணார். அமரன் பிரதர், பிளடி பேக்கர் எல்லாத்தையும் சொன்னார். ஸோ ஓகே, மூணு படம் நினச்சிட்டு இருந்தோம், நாலா படமா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படம் வந்துருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அண்ட் இதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணியிருந்தார், வெங்கி அட்லூரி அவர் பேர். ஓகே, ஸோ வாத்தி. ஓ, அப்படி அவர் தானா? ஆமாம். ஓகே, எனக்கு வந்து அதுலேருந்து அவர் ஏற்கனவே பண்ண மற்ற படங்கள்லாம் அவ்வளோவா பார்த்ததில்ல. பட் வாத்தி வந்து ஒரு 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 நல்ல சப்ஜெக்ட் எடுத்துருக்காரு. சிம்பிளான ஸ்டோரி பட் அவ்வளோ டெப்த் இருக்கும். அதுலேருந்து அப்படியே ஒரு ஒரு ஆப்போசிட்டான ஒரு மூவியாக இது தெரியுது எனக்கு. வாத்தியுமே பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவங்களை லைட்டாக டச் பண்ண மாதிரி தான் இருக்கும். 90s இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும், கேட்ட கதைகள் படித்தது. ஸோ அதை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் லக்கி பாஸ்கர் வந்து நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இந்த படத்தை பார்த்துன்னுப்பா. ஒரு சில படங்கள் தேட்டரில் போய் பார்க்கலான்னு தோணும்ல. இப்போ நம்ம டிகாபரி எல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ண ஒரு சில படங்கள் வித்தியாசமான படங்கள்லாம் நடிப்பார்ல. துல்கர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். தமிழில் வந்து பாருங்கள், எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நல்ல கதைகள் தான் நடிப்பேன் வெயிட் பண்ணார். எத்தனை அவர் நடித்த எல்லா தமிழ் படமும் ஹிட் இல்லை? கண்ணு கண்ணுக்குள்ளே எடுத்தாலும் ஹிட்டு, வாயமொழி பேசவும் ஹிட்டு, அவர் தொட்ட எல்லா படமும் ஹிட்டு தான் தமிழில். லைக் அவர் ரொம்ப சூஸியாக சூஸியாக தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே அவரை பற்றி பேசும்போது சொன்னோம், சூஸியாக ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். அவரும் அதுக்கு நிறைய மெனக்கேட்டு. ஆமாம், ஆமாம், லுக் மாற்றி பார்க்கும்போது டெக்குன்னு இந்த கதாபாத்திரமாக தோணுது.
ஸோ லக்கி பாஸ்கர் இன்னொரு ஆட் ஆன் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இல்லை தீபாவளி ரேஸில். எஸ் அண்ட் போப் இன்னைக்கு சாரி நேற்று வந்து இன்னொன்று வந்துருந்துச்சு, அதை பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன். நம்ம யார் நம்ம என்ன சொல்லுவோம் அவருக்கு, அவர் சின்ன பேர் என்ன எல்லாரும் சொல்றது, டார்லிங் பிரபாஸ். நேற்று பிரபாஸ்க்கு பர்த்டே நம்ம சேனல்ஸ் பிலேட் பர்த்டே விஷயம் சொல்லிக்கலாம். எஸ் என்னடா அந்த மனுஷன் வந்து பாகுபலி டூக்கு அப்புறமா கீழே போயிட்டே இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து கிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அது சலாரா இருக்கட்டும், கல்கியா இருக்கட்டும், சலார் டூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் போயிருக்காங்க, அடுத்து 20 நாள் ஷெடியூல் போதான். ஸோ சீக்கிரமே முடிச்சிருவாங்க போல இருக்கு படத்தை. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா என் நடுவில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிற படம் அனிமல் படத்தினுடைய இயக்குனர் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் ஒன் ஆஃப் தி இன்னொரு ஒரு அதில் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு, பேன் இண்டிய ஃபிலிம் எடுக்கிறாங்க. பட் இந்த படம் ராஜா சாப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? கண்டிப்பாக இந்த லுக் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ஹாரர் எப்படி பிரபாஸ் என்னையா உன்ன வர ராஜாவா வச்சு பாக்குறீங்க, இல்லைன்னா அவர் போயிட்டு 10 ரோபோட்ஸ்னாலும் அடிச்சு தள்ளுறாரு அப்படின்னா இந்த பக்கம் ஹாரர் பேயாவதான், அந்த வேம்பயர் மாதிரி வவ்வால் மாதிரி தலையில தொங்கிட்டு இருக்க மாதிரி கான்செப்ட் ஓரியன்டான ஒரு மோஷன் போஸ்ட் சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு பார்க்கும் பிரபாஸ்னே தெரியலது, கண்டிப்பா எனக்கு டக்குன்னு புரியவே இல்லை. பிரபா எங்க பார்த்த மாதிரி இருக்கே இவரு அப்படி பார்த்தா பிரபாஸ் படம் தான் இல்ல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மேக்கப். அதான் ஒரு ஏஜ் லுக்கு வேம்பயர், ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக என்ன ஒரு இந்தியனைஸ்டு வேம்பயராக தோணுச்சு. வேம்பயர்னாலே ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு லுக் இருக்குல்ல, அந்த லாங்க் பின்னாடி இப்படி வர மாதிரி ரெண்டு பல்லு, அப்படி இல்லாமல் ஒரு இந்தியனைஸ்டு ராஜா வேம்பயர் மாதிரி இருந்தார், நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப. அந்த ஊர் வேம்பயர் நம்ம ஊரில் காட்டேரின்னு சொல்லுவோம், ரத்த காட்டேரி. ஸோ இது அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் நம்ம இப்போ பார்த்தாலும் என்னப்பா பில்டப் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஓவர் ஹீரோயிசமாக இருக்கேன்னு சொன்னால் அவுட் அண்ட் அவுட் ஒரு வேற ஒரு கான்செப்டில் ஒரு படம் நடிக்கிறாருங்கிறது ஹாப்பி வித்தியாசமாக இருக்கு. பிரபாஸை இப்படி பார்த்தா எப்படி இருக்குன்னு தோணுது. இதுவும் பெரிய பட்ஜெட் பிரபாஸ் உள்ளே வந்தால் பெரிய பட்ஜெட் கண்டிப்பாக. அதான் பிரபாஸ் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டார் அவ்வளோதான். அவர் என்ன படம் நடித்தாலும் பேன் இண்டியன் லெவல் தான் ரிலீஸ் ஆகும். தெலுங்கு அண்ட் ஹிந்தி தான் மெயின் மார்க்கெட் அவருக்கு. எப்படினாலும் ஒரு 700 கோடிக்கு மேலே தான் வசூல், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எஸ் அண்ட் தமிழ் மியூசிக்கு அந்த ஹாப்பி பர்த்டே டு யூ அதுவே வந்து ஒரு ஹாரர் நல்லாச்சு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது, அதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. ஓ ஓகே. ஸோ அடுத்தடுத்து படம் இருக்குது பிரபாஸ்க்கு. எஸ் அண்ட் நீங்க வந்து பிரபாஸ் பத்தி பேசினதுனால அடுத்து அவருக்கு ஈக்குவலா ஒரு பான் இண்டியன் ஸ்டாரா நம்ம வந்து கன்சிடர் பண்ணது யஷ். சோ அவர் இப்ப ரீசன்ட்டா ஒரு அப்டேட் கொடுத்தாரு, அதை பத்தி சொல்லுங்க. யா யஷ் வச்சு யஷ் பத்தி பேசுறதுனா அவர் பிரபாஸ்க்கு மேல போயிட்டு இருந்தாங்க சொல்லணும். அப்படியா? ஆமா. அவரு இல்லாம சண்டை முட்டி விடுறீங்க ஃபேன்ஸ்க்குள்ள. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதான் நிலைமை. அடுத்த படம் ஃபிளாப் ஆனா நிலைமை மாறலாம். ஏன்னா கேஜிஎஃப்ல தான் அவர் யாருன்னு நமக்கு எல்லாம் தெரிய வருது. கேஜிஎஃப் 2 பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சக்ஸஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசால்ட்டாக நினச்சோம் கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும், என்ன ஒரு டப்பிங் படம் சொல்லி. தமிழ்நாட்டிலே இந்த படம் சம்பவம் கொண்டு போயிடுச்சு, நிறைய பேர் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெரிய ஒரு ஹிட்டு ஹிந்தியில் சொல்லவே வேணாம். அசால்ட்டாக 1000 கோடி அடிச்சார். அப்போவே அவங்க சைட்லேருந்து தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இனிமேல் யஷ் நடித்தா அது வந்து பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, ஏன்னா ஹிட்டு கொடுத்தோன்னு அடுத்த படம் நடிக்கணும்ல, ரொம்ப சூஸியாக ரொம்ப மெனக்கெட்டு டாக்ஸிக் அப்படின்னு படம். அதில் அவர் வந்து அவர் தான் அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு, அந்த டீமை ஃபார்ம் பண்ணதும் அவர் தான். ஸோ அந்த டாக்ஸிக் படத்துக்காக யூஎஸில் போய் நிறையா விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. மீன்ஸ் நிறைய விஷயம் நம்ம மீன் விஎஃப்எக்ஸ் பற்றி பேசிட்டு வந்திருக்காங்க. அங்கே போய் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்க இந்த டாக்ஸிக் படத்துக்கு. ஓகே. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு. இந்த டாக்ஸிக் படத்தை வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸாக நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர், அது அவர் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமாயண திரைப்படம் தான் எல்லாருக்கும் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா ராமாயணம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அதை பேஸ் பண்ண படம் இல்லை, அதே தான் ராமாயணம் தான் எடுக்க போகிறாங்க. ராமன் கதாபாத்திரத்தில் இவர் நடிக்கிறதா செய்தியில் வெளி வந்துச்சு, இப்போ அதை அவரே ஒத்துருக்காரு. சூப்பர். சொல்லலை? ஆமாம், நம்ம வந்து இது எப்பயுமே சொல்கிறோம், இங்கே இருக்கிற கதைகள்லேயே நிறைய எடுக்கலாம், அதுக்கு அது இன்வெஸ்ட் பண்ணி அது கரெக்டான ஒரு டீம் இருந்தால். அண்ட் யஷ் உள்ளே வந்தாலே கண்டிப்பாக அது எல்லோரும் கவனத்தை ஈர்க்கும். ரன்பீர் கபூர், அப்புறம் ரன்பீர் கபூர் வந்து ராமரா நடிக்கிறாப்புல, சீதையா வந்து நம்ம சாய் பல்லவி, பிளஸ் ராமாயண படத்தை வந்து இவர் கோ ப்ரொடியூசர் பண்றாரு. சூப்பர். யஷ் எங்கேயோ போயிட்டாருங்க, வேற லெவலுக்கு போயிட்டாப்புல. அந்த ராமன் கதாபாத்திரம் இவருக்கு சூட்டும் ஆகும் கண்டிப்பா.
ஏன்னா கேஜிஎஃப்லயே வந்து அந்த ஒரு நெகட்டிவ் எது இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோனா ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு இது இல்லாம அதுல இருந்து பிரேக் பண்ணி வந்ததுதான். அவங்க தயாரிக்கிறாங்கன்னா ஒரு ஹீரோ இறங்கி வந்து இந்த அளவுக்கு மெனக்கடம் பண்ணும்போதுதான் அவ்வளவு பெரிய படம் கிடைக்குது. அப்பதான் யஷ் உருவாகிறாரு. இல்லாட்டி இதே கேஜிஎஃப் வந்து சாண்டல்வுட்குள்ளேயே ஒரு சின்ன படமா, இல்லைப்பா வித்தியாசமாக ஒரு படம் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படி காதளவில் போயிருக்கும். ஸோ யஷ் வந்து அதான் சொல்கிறேன், யஷோட உழைப்பாக இருக்கட்டும் அது வந்து அந்தளவுக்கு பெரிய ரீச்சில் இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பிரபாஸும் யஷும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க, யஷ் கொஞ்சம் மேலே இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 3 கூட அது இந்த ரெண்டு படங்கள் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல, அதையும் அவரே சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனால் இப்படி போகுது அண்ட் இந்த அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட்ஸுங்கும் போது கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் மூவிஸ் பண்ண முடியும். யஷாலையும் சரி பிரபாஸாலையும் சரி, அவருக்கு தெரியுது. அதனாலதான் பெய் படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷமே பிரபாஸ்க்கு 2 படம் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு, ஒன்னு பெய் படம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட். ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் சும்மா இருந்துட்டாரு. இப்ப அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த வருஷம் டாக்ஸிக் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ராமாயணம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் கேஜிஎஃப் 3. அப்படி இருக்கப்ல சரி, நீங்க இவ்ளோ எல்லா படத்தை பத்தியும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டீங்க. சோ நம்ம எப்படி நீங்க சூப்பர் ஸ்டார் பத்தி பேசறனா வீடியோ முடிக்கிறது? யா, வேட்டையன் நேத்து அவங்க ரிலீஸ் பண்ண அந்த சப்வே ஃபைட் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? செமையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்துலயே ஒன் ஆஃப் தி ஹைலைட்டான சீக்வென்ஸ், ஏன்னா நம்ம தலைவர் ஃபைட் பண்ண அந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் கம்மி தான், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபைட் இருக்காது. ஓப்பனிங் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பட் எண்ட்லேயும் ஒரு ஃபைட் இருக்குது. பட் ஸ்டில் எல்லாத்தையும் தாண்டி அந்த சப்வே வந்து ஹைலைட். ஸோ அதை காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் தலை ப்ரிப்பேர் ஆகிறது சிரிக்கிறது சரி, இப்போ மேக்கிங் பிகின் தி சீன் பார்க்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அது எந்த படமாக இருந்தாலும் எப்படி எடுத்திருக்காங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி, அதில் தலைவர் இருக்கிறது கூடுதல் ஹாப்பினஸ். எஸ் கண்டிப்பாக, ஒரு ஒரு சீன் பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, இது இது பார்க்கும்போது அவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும். ஒரு கேமராமேன் ஆங்கிள்லேருந்து பார்க்கறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எனக்குமே பிடிச்சிருந்தது. அண்ட் அன்பறிவு அவங்களோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல், ஒரு ஒரு ஷாட் அந்த கேமராவோட ஆங்கிள் வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இவர் அதை இவ்வளோ கவனிச்சிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ எனக்கே புரியல, எப்படி ஒரு ஆக்டருக்கு இப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு மினிமம் ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் எல்லாரும் முன்னாடியும் அது கரெக்டாக உள்வாங்கிக்கணும், கரெக்டாக மூவ் பண்ணணும். டூ மெனி திங்ஸ்ல. ஆமாம்மா, அஃப்கோர்ஸ் ஆக்டிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான், உண்மைதான். வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி ஈஸியான ஒர்க் கிடையாது, கஷ்டமான வேலை. அதில் 74 வயசில் அவர் புல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பா சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி. எஸ் எனக்கு அதுதான் தோணுச்சு. அண்ட் பார்க்க த ஹோல் டீமே வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவான ஒர்க் பண்ணியிருக்காங்க தோணுச்சு. எனக்கு தியேட்டரில் பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர அந்த ஃபைட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த நம்ம வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடும் போது பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர பேசியிருந்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருந்துச்சு. இது இந்த வேட்டையனுக்கே இந்த அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் தான், கூலிக்கு வந்து வேற லெவல் வெறித்தனமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, கன்ஃபார்மாக இருக்குது. நாளைக்கு மீட் பண்ணும்போது வேறு விஷயங்களை பற்றி பேசுவோம். டாடா, பை டாட்.